யுவன் சங்கர் ராஜாவோட மதம் சம்பந்தப்பட்ட பதிவால சர்ச்சைகள் ஏற்பட்ட நிலையில அதுக்கு அவர் சமூக வலைதளம் வாயிலா பதிலடி கொடுத்திருக்காரு. பேஸ்புக்ல 20 லட்சத்துக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் கொண்டிருக்கவர் தான் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. நேத்திக்கு குரான் வசனம் ஒண்ணு அவரோட பேஸ்புக் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு. இதை பார்த்த ரசிகர் ஒருவர் யுவன் சங்கர் ராஜா இந்த பதிவின் வாயிலா மத பிரச்சாரம் செய்வதா கமெண்ட் பண்ணிருக்காரு. அந்த ரசிகர் போட்ட கமெண்ட்ல, நான் உங்களை விரும்பியதும் பின்தொடர்வதும் நீங்கள் யுவன் சங்கர் ராஜாவாக பிறந்ததால் தான். மதத்தை பரப்பும் தளம் இது கிடையாது. இப்படியே உங்கள் பக்கத்தில் இருந்து வெளியேறிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு யுவன் சங்கர் ராஜா வெளியேறிடுங்க அப்படின்ற மாதிரி பதிலடி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம சிலர் ஒரு படி மேல போயிட்டு, நீங்க பதிவிட்டிருக்கும் கருத்தை பகவத்கீதையில நீங்க காணவில்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கு பதிலளித்த யுவன், நான் நம்பும் ஒரு மதம் குறித்து பதிவிடுவது எப்படி இன்னொரு மதத்தை மதிக்காமல் போவது ஆகும். திரை பிரபலங்களும் தனி மனிதர்களே, அவர்களுக்கும் உரிமைகள் உள்ளன. என் நம்பிக்கை என் உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றொரு நபர் புதிய மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும் நீங்கள் இன்னும் ஏன் பழைய பெயரையே பயன்படுத்திருக்கிறீர்கள், உங்கள் பெயரை மாற்றுங்கள் அப்படின்னு கமெண்ட் செய்ய, இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா யுவன் பதிவிட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புறேன். நான் ஒரு இந்தியன், நான் ஒரு தமிழன், நான் ஒரு இஸ்லாமியன். இஸ்லாமியர்கள் அரேபிய நாடுகள்ல மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைத்தா அது உங்க அறியாம. மதமும் இனமும் வெவ்வேறு, தேசியமும் மதமும் வெவ்வேறு. இந்த அடிப்படை விஷயம் கூட உங்களுக்கு புரியவில்லை என்றால் எதுவும் புரியாது. வெறுப்பு பிரச்சாரத்தை நிறுத்துங்க, உங்க மீது அமைதி நிலவட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜாவோட இந்த பதிவும் கமெண்ட்ஸும் விளக்கங்கள் இப்போ ஸ்கிரீன்ஷாட்டுகளோட சோஷியல் மீடியா பேஜ்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.